ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பியூர் செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வெயில் வந்து எல்லாரையும் படாத பாடுபடுத்திட்டு இருக்குல்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாத வீடுகளே இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த வெயில் காலத்தை சமாளிக்க ஏசி பயன்படுத்தாமலும் நம்மளால் இருக்க முடியாது. நாளெல்லாம் ஏசி ஓடினா கூட கரண்ட் பில் வந்து நமக்கு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஏசி வச்சுருக்கோம் அறையை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அதிக அளவு அடைச்சல் இல்லாமல் ஏசியிலிருந்து குளிர்காற்றும் வரும் இடத்துல வந்து எந்த ஒரு பொருளும் அடைப்பாக இல்லாமல் இருந்தால் தான் ஏசியிலிருந்து வரும் கூலிங் வந்து உடனே அறை முழுவதும் கூலிங் ஆகும். ஃபுல்லாக அடைச்சலாக இருந்தால் கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். இதனால் கூட நமக்கு கரண்ட்டு பில்லு அதிகமாக வரும். அடுத்து ஏசியை நம்ம அடிக்கடி ஆஃப் செஞ்சு ஆன் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஆஃப் செஞ்சு ஆன் பண்ணும்போது ஏசியில் இருக்கும் ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் ஃபேன் சுத்த ஆரம்பிக்கும்போது கரண்ட்டு வந்து மறுபடியும் ஏறும். இதனால் கூட கரண்ட்டு பில்லு அதிகமாக வரும். இதுக்கு பதிலாக அனைத்து ஏசியிலையும் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசர் இருக்கும். அதை இயக்கத்துக்கு வந்து ட்ரிப்பர் இருக்கும். அதை பயன்படுத்தி நம்ம ஆஃப் செஞ்சு ஆன் பண்ணும்போது கரண்ட்டு பில்லு வந்து அதிகமாக வராது. அடுத்ததாக நாம் எல்லாம் நினைப்போம் ஏசி போட்டால் வந்து ஃபேன் போடக்கூடாதுன்னு. ஆனால் ஏசி போட்ட கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேன் போட்டால் தான் ஏசியினுடைய குளுமை வந்து அறை முழுவதும் பரவும். அதுக்கப்புறம் ஃபேனை நிறுத்திட்டு ஏசியில் கண்ட்ரோல் இருக்கும். அதை ஆன் செஞ்சு விட்டுட்டேன் ஏசி வந்து நீண்ட நேரம் நமக்கு கூலிங்காகவே இருக்கும். அப்புறம் ஏசி ஃபேன் ரெண்டுத்தையும் நம்ம போட்ட பிறகு அறை முழுவதும் கூலிங் ஆன பிறகு ரிமோட்டில் வந்து ஸ்லீப்பிங் மோட்டில் வந்து மாற்றி வச்சிட்டோன்னா ஏசி வந்து இரவு முழுவதும் நமக்கு மிதமான கூலிங்காகவே இருக்கும். இதனால் நம்ம அடிக்கடி ஆஃப் செஞ்சு ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, கூலிங் அதிகமாக வைக்க வைக்க நமக்கு கரண்ட் பில்லும் அதிகமாகும். அப்புறம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏசியை பழுது பார்க்காம நீண்ட காலமாக அப்படியே பயன்படுத்துவாங்க. இதனால் ஏசியில் உட்புறத்தில் வந்து தூசி படிஞ்சிருக்கும். இப்படி இருந்தால் ஏசி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கூலிங் ஆகாது. இதனால் கூட கரண்ட் பில்லு அதிகமாகும். ஏசியை பயன்படுத்தும் போது இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம நாள் முழுக்க ஏசி ஓடினாலும் கரண்ட் பில் ஏறாமல் இந்த வெயில் காலத்தை முழுமையாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.